வெல்கம் டு மை சேனல். டுடே நாம் பார்க்க போவது சாஃப்டான இட்லி செய்ய மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகலாம். நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் இட்லி அரிசி, 2 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அதே கிளாஸை தான் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணணும். இது 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இது தோல் உளுத்தம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இந்த தோல் உளுத்தம்பருப்பு 1 கிளாஸ், 1 ஸ்பூன் வெந்தயம், அதே மாதிரி தோல் இல்லாத உளுத்தம்பருப்பும் 1 கிளாஸ் எடுத்தால் போதும். ஆனால் நான் தோல் உளுத்தம்பருப்புங்கிறதுனால 1 மணி நேரம் நான் ஊற வைக்கிறேன். நீங்கள் தோல் இல்லாத உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். நான் திக்கான அவுள் எடுத்திருக்கேன், இதை 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். நீங்கள் தின்னான அவுள் எடுத்தால் ஜஸ்ட் வாஷ் பண்ணால் போதும், நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அரிசியையும் இந்த அவளையும் ஊற வச்சதுக்கு அப்புறம் ரெண்டத்தையும் சேர்த்து ஒன்னா அரைக்கணும். அரைக்கும் போது கொஞ்சம் நர நரன்னு வரும்போது நீங்க வந்து மாவை வழிச்சிடணும். இந்த உளுத்தம்பருப்பு மட்டும் 45 மினிட்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து கல்லுல அரைக்கணும். அப்படி அரைச்சிங்கன்னா மட்டும்தான் சாஃப்டான இட்லி வரும். நான் எப்படி அரைக்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி சாஃப்டான இட்லி செய்யலாம், எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அரிசி 5 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உளுந்த 1 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அவ்வளோ மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடணும். அதே தண்ணியில் நீங்கள் அரைக்கணும். ஏன்னா அவ்வளோ ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ கொஞ்சம் நல்லா குழஞ்சிரும், தண்ணியோடு போயிடும். அதனால் நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமே ஊற வைக்கணும். இட்லி சாஃப்டாக வரணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உளுந்து அரைக்கும் போது ஐஸ் க்யூப்ஸ் 2-3 போட்டிங்கன்னா உளுந்து மாவு நல்லா மெது மெதுன்னு நல்லா வந்துச்சுன்னா இட்லி கண்டிப்பாக சாஃப்டாக வரும். பாருங்கள், நான் உளுந்து அரைச்சிட்டேன். 42-45 மினிட்ஸ் வரல கண்டிப்பாக அரைக்கணும். 45 மினிட்ஸுக்கு மேலே அரைச்சிங்கன்னா அந்த பஃப் போயிடும். 40 மினிட்ஸுக்கு கீழே அரைச்சிங்கன்னா அந்த பஃப் வரவே வராது. அதனால 42-45 மினிட்ஸ் வரல கண்டிப்பாக அரைங்க. இங்கே பாருங்கள், அரிசி அரைச்சிட்டேன். அரிசியும் அவளையும் அரைச்சிருக்கேன். இது இப்படி நர நரன்னு வந்தால் தான் இட்லி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ரெண்டையும் எப்படி கலக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்க, உளுந்த மாவுலேயே வந்து அரிசி மாவையும் நான் ஊற்றிட்டேன். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு கரண்டியில் நான் கலக்கிறேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆக்சுவலாக கையில் கரைச்சா சீக்கிரம் புளிக்கும் அப்படின்னுட்டு. நான் வந்து கரண்டியில் கலக்கிறேன். நீங்கள் கையில் கலக்கினாலும் சரி, கரண்டியில் கலக்கினாலும் சரி, நீங்கள் இப்படி கலக்கிட்டு கண்டிப்பாக 7-8 ஹவர்ஸ் கண்டிப்பாக புளிக்க வைக்கணும். இப்போ நைட் அரைச்சிங்கன்னா காலையில் சுடலாம். இல்லை எனக்கு அர்ஜெண்டாக வேணும் அப்படின்னா 4-5 ஹவர்ஸில் நீங்கள் தோசை சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரும். பட் இட்லி பஃப்னு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 7-8 ஹவர்ஸ் கண்டிப்பாக புளிக்கணும். அப்போ தான் வந்து இட்லி நல்லா சாஃப்டாக வரும். பட் 4-5 ஹவர்ஸில் நீங்கள் தோசை செஞ்சுக்கலாம் வேணும்னா. இப்போ நைட்டு அரைச்சிங்க அப்படின்னா காலையில் செஞ்சால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ கலக்கியாச்சு, இட்லி எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது இட்லி ஊற்றிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். 7 மினிட்ஸ் வந்து வேகட்டும், அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூனு இல்லைன்னா டூத்பிக் இது மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படி குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துக்குச்சுன்னு அர்த்தம். இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.